கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்? இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கேன் டெஸ்டோட டே 4ல என்ன நடந்ததுன்றத பத்தி தான் ஃபுல்லாவே அனலைசிஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை வீவர்ஸ், டே டூவோட எண்டிங்ல வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 34 ரன்னுக்கு ஒரு விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் டே 3 ஃபுல்லாகவே ரெயினால மேட்ச் வந்து தடைப்பட்டதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் டே 4ல என்ன நடந்ததுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். டே 2 கடைசியில நாட் அவுட்ல இருந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனாக இருக்கிற கிராக் பிராத்வேட்டும் ஆல்ஜரி ஜோசப் தான் இந்த மேட்ச் வந்து தொடர்ந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவையான நேரத்துல பவுண்டரி வச்சு அவங்க டீமை கொஞ்சம் வெற்றி பாதைக்கு கொண்டுட்டு போனாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸ்லோவா விளையாட்டு இருந்த இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டைல்ல ஹாஃப் செஞ்சுரி வந்து கிராஸ் பண்ணாங்க. பொறுப்பா விளையாட்டு இருந்த ப்ரூக்ஸ் 68 ரன் அடிச்சிருந்த நிலையில பிராடோட பால்ல எல்பிடபிள்யூல அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் வந்த பிளாக்வுட்டும் ஸ்டுவர்ட் பிராடோட பால்ல போல்ட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் ஆகிற டவுரிச் தான் வந்தாரு. அப்புறம் டக் அவுட்ல பிராடோட பவுலிங்ல எல்பிடபிள்யூ ஆகிட்டாரு. ஸோ இதோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். 252 ரன் அடிச்சிருந்த நிலமையில வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 7 விக்கெட் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோஷன் சேஸ் கூட வெஸ்ட் இண்டீஸ் டீம் கேப்டனா இருக்கிற ஜேசன் ஹோல்டர் தான் வந்து பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாரு. பட் பொறுப்பா விளையாட்டு இருந்த ரோஷன் சேஸ் 51 ரன் அடிச்சிருந்த நிலமையில கிறிஸ் வோக்ஸோட பால எல்பிடபிள்யூல அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் ஹோல்டர் கூட ரோச் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப நேரம் நீடிக்கல. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனாக இருக்கிற ஜேசன் ஹோல்டர் வெறும் 2 ரன் அடிச்சிருந்த நிலமையில கிறிஸ் வோக்ஸோட பவுலிங்ல ஜோ ரூட் கூட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் ரோச் கூட கேப்ரல் தான் பார்ட்னர்ஷிப்ல வந்தாரு. பட் கேப்ரல் டக் அவுட்லேயே திரும்பிட்டாரு. கிறிஸ் வோக்ஸோட பால்ல கேப்ரல் வந்து டக் அவுட் ஆனாரு. ஸோ இதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 99 ஓவர் விளையாடி 287 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. எல்லா விக்கெட்டும் இழந்து பொறுப்பா போட்ட இங்கிலாந்தோட பவுலர்ஸ்ல ஸ்டுவர்ட் பிராடும் கிறிஸ் வோக்ஸும் 3-3 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாங்க. சாம் கரன் 2 விக்கெட், டாம் பெஸும் பென் ஸ்டோக்ஸும் 1-1 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாங்க அவங்க டீமுக்காக. இதோட இங்கிலாந்து டீம் வந்து 182 ரன் வித்தியாசத்துல லீடிங்ல இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து டீம் வந்து பிகின் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா யாருமே எதிர்பார்க்காத விதமா பென் ஸ்டோக்ஸும் ஜாஸ் பட்லரும் களமிறங்கினாங்க. ஸோ அதே போல யாருமே எதிர்பார்க்காத விதமா ரோச்சோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஜாஸ் பட்லர் வந்து டக் அவுட் ஆனாரு. ரோச்சோட பவுலிங்ல போல்ட் ஆகிட்டாருனே சொல்லலாம். இதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் கூட ஜாக் கிராவ்லி தான் பார்ட்னர்ஷிப்ல வந்தாரு. பட் இவரும் ரொம்ப நேரம் நீடிக்கல. ரோச்சோட பால்ல இவரும் போல்ட் ஆகிட்டாரு. வெறும் 11 ரன் அடிச்சிருந்த நிலமையில இதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் கூட அவங்க டீம் கேப்டன் ஆகிற ஜோ ரூட் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்க. இப்போதைக்கு பென் ஸ்டோக்ஸ் வந்து 16 ரன்ல நாட் அவுட்ல இருக்கிறாரு. ஜோ ரூட் 8 ரன்ல நாட் அவுட்ல இருக்கிறாரு. ஸோ இதோட இங்கிலாந்து டீம் வந்து 4th டேவோட எண்டிங்ல 8 ஓவர்ஸ் ஃபுல்லா பிளே பண்ணி 37 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. ஸோ இதோட இங்கிலாந்து டீம் வந்து இப்போதைக்கு லீடிங்ல 219 ரன்ல வந்து இருந்துட்டு வராங்க. ஸோ இதோட டே 4ஓட ஹைலைட்ஸ் ஃபுல்லாவே எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ஸோ இன்னைக்கு நடக்க போற டே 5ல இங்கிலாந்து டீம் வந்து ஒரு நல்ல டார்கெட் வந்து செட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து சீக்கிரமா ஆல் அவுட் ஆக்குவாங்களா, இல்ல இந்த மேட்ச் வந்து டிரா ஆகுமான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போட டே 5ஓட ஹைலைட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இன்ஸ்டன்ட்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.